இளமையில் செய்த பாவத்தால் என்ன விளைவுகள் என்பதை பற்றி ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். குடூரமானால் நீ இன்ன விகாரம் இருக்கு, இன்ன அடாவது உனக்கிட்ட நான் கொனை கேட்டிருக்கப்பா என்று அவர் உணர்த்தினார். உணர்த்தின பிறகுதான் எனக்கு தெரிந்தது இந்த கொனைக்கடி இருக்கு என்று. ஆஹா, நம்ம இந்த இளமையிலே எவ்வளோ கொடுமை செய்திருக்கிறோம், அதாவது பாவம் செய்திருக்கிறோம் அப்படின்னு உணர்கின்ற பக்குவம், இளமையில் செய்த பாவத்தை பற்றி முதுமையில் உணர்கின்ற பக்குவம் வந்தாவே அருள் வந்தது என்று அர்த்தம். முதுமையில் வந்து என்ன செய்வது, இளமையிலேயே வந்திருந்தா இளமையிலேயே ஒருவனுக்கு கொனைக்கடுகளை பற்றி அறிந்து கொனைக்கடி நீக்கக்கூடிய பண்பு இருந்தால் அவன் கடவுளாக இருப்பான். முதுமையில் வந்து என்ன செய்ய முடியும், முதுமையில் வருதே புண்ணியந்தான். கடைசி காலத்தில் அது ஆகா நம்ம இப்படி எல்லாரும் இடையில பேசிட்டோமே, இவ்வளவு கொடுமை செஞ்சிட்டோமே, ஐயோ கொடுமை கொடுமை என்ன கொடுமை இப்படி செய்துட்டோமே அப்படி நினைத்தாலே விமோச்சனம், அதுக்கு அதுக்கு ஒரு விடுதலை உண்டு. கடைசி ஒன்றும் தெரியாது, தான் செஞ்ச நியாயம் நியாயம்னே சொல்லிட்டு இருக்கும் மனசு. இந்த நாம் செய்தது குற்றம்தான் என்று உணர்கின்ற பக்கமும் திருவள்ளுவர் துணை இல்லாமல் வரவே வராது. ஆமாம், நாம் செஞ்ச குற்றம்தான், காமத்தாலும் கோபத்தாலும் கொடுமையாலும் நாம் செய்த குற்றம்தான் என்று அந்த உணர்கின்ற பக்குவமே தலைவன் தர வேண்டும். கடைசி காலத்தில் வருவதை விட முன்னமே இளமை காலத்திலே வருவதற்கு என்ன வேணும்னா, பெரியவங்க ஆசி இருக்கணும். தினம் பூஜை செய்து பழகினால்தான் ஒருவனுக்கு கொனைக்கேடு பற்றியே தெரியும். என்ன நம்ம பொறாமல் இருக்குது, என்ன கடுமையான வண்ணு இது பிறர் பழிவாங்க உணர்ச்சி இருக்குது அப்படின்னு அவன் பூஜை செய்தால் தான் தெரியும். இல்லைன்னு சொன்னால் கடைசியில் ஒன்று சுத்தம் மடையனாகிட்டே இருக்க மனசு. என்ன காரணம், பாவசமே இருக்குல்லவா, பாவசமே மிகுதி இருக்க இருக்க தன்னை உயர்த்திக்கிட்டே இருக்க மனசு. பாவசமே தீர்ந்தா சுத்தம் மடையா, இன்னும் உன்ட்டு இவ்வளவு கொடுமை இருக்குது. அவன் பேசுனதை பொறுத்து இன்னும் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், என்ன பாவம் என்ன கொடுமை என்ன பாவம் செஞ்சியத்தில் இன்னும் அதுலேருந்து விடுபடலை அப்படின்னு மனசு சொல்லணும். இல்லை என்ன, கடைசி வரலும் அவனை மடையனாக்கியே சுடுகாட்டை தோண்டி விடு, மேலும் மேலும் மடையனாகிட்டு இருப்பான். பாவம் செய்வான், பாவம் செய்தவனே இருக்கிற அறிவு மழுங்கும், மறுபடியும் பாவம் செய்வான், இருக்கிற அறிவு மழுங்கும். அறிவு கெட 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 தான் செய்ததே நியாயம்னு நினைக்கும், அது பாவத்தின் சின்னம். ஆக இப்படிப்பட்ட ஒரு மனிதையன் மனிதவன். அப்போ ஆசான் வள்ளுவனையும் அகத்தீசனையும் பூஜை செய்கிறோம். ஐயா நீ சொல்கிற அகழ்வாரை தாங்க நிலம்போல் தம்மை இகழ்வார் பொறுத்தல் தான் சொல்கிறேன். பொறுத்துதலே உயர்ந்த பண்பு, அதே தரம். தலை என்பது மேலான கருத்து, மேலான, அதுவே உயர்ந்தன்னு சொல்கிறேன். மறக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கியே, அதுதான் என்னால் முடியலைன்னா. நான் சின்னத்தை கோபத்தை காப்பாற்றிக்கிட்டேன், எங்கே பேசின உத உழுவோம் அடி உழுவோங்கிறதால போட்டுக்கிட்டேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.